ஹாய் தமிழ் படம் வியூவர்ஸ். ஒரு வித்தியாசமான டைட்டிலோட இன்றைக்கி ரிலீஸ் ஆகிற படம் தான் ஒரு குப்பை கதை. ஒரு சாதாரண மனுஷன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள், அவனோட உறவுகள் பற்றிய விஷயங்கள், அப்புறம் அவனோட ஏற்ற தாழ்வை தான் இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. தமிழ் சினிமாவில் இது போன்ற கதைகள் வர்றதுன்னு பார்த்தோன்னா மிகவும் குறைவான விஷயந்தான். அந்த விதத்தில் இயக்குனர் காளி ரங்கசாமி இந்த படத்தோட ஸ்டோரியையும் ஸ்கிரிப்டையும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இது பண்ணியிருக்காரு. ஒரு டான்ஸ் மாஸ்டரோட எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே நல்லாவே இருக்கும். அந்த விதத்தில் தினேஷ் மாஸ்டர் இந்த படத்தில் ஒரு ஆக்டராக சீனுக்கு ஏற்ற மாதிரி தன்னோட எக்ஸ்பிரஷன்ஸில் அசத்தியிருக்காரு. அடுத்ததாக பார்த்தோன்னா ஹீரோயின் மனிஷா யாதவ். கிளாமர் ரோலில் நடிச்சிட்டு வந்த மனிஷா யாதவ் இந்த படத்தில் ஒரு ஹோம்லி ரோலில் நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கேரக்டரில் மனிஷா யாதவ் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். வழக்கமாக அளவுக்கு மீறின காமெடி பண்ணுற ஆக்டர்ஸ்க்கு மத்தியில் தன்னோட ஒன்லைன் மூலயமா அசத்திட்டு வந்திருக்காரு யோகி பாபு. இந்த படத்தில் யோகி பாபு தன்னோட காமெடியில் எல்லாத்தையும் சிரிக்க வச்சிருக்காரு. அடுத்ததாக பார்த்தோன்னா சரண்யா பொன்வண்ணன். அம்மா கேரக்டர்னாவே சரண்யா பொன்வண்ணன் தான் அப்படின்ற மாதிரி இந்த படத்துலையும் அவங்க அசத்திருக்காங்க. குப்பத்தில் வாழ்கிறவங்களோட ஸ்லாங் அண்ட் மாடுலேஷன் எப்படி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரியே சரண்யா பொன்வண்ணன் இந்த படத்தில் அசத்திருக்காங்க. எல்லா படங்கள் மாதிரியும் இந்த படத்தை ஒரு மூவி எஃபெக்டில் காட்டாமல் ஒரு டாக்குமெண்ட்ரி அப்படி இல்லைனா ஒரு ரியல் லைஃப் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு தத்ரூபமாகவே காட்டியிருக்காரு கேமராமேன். அடுத்ததாக பார்த்தோன்னா எடிட்டர். எடிட்டர் இந்த படத்தில் ஒரு ஒரு விஷயமும் எப்படி மிஸ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்றதில் கவனம் செலுத்தி இந்த படத்தில் தன்னோட எடிட்டிங்கில் அசத்திருக்காரு. படத்தோட பாடல்கள் கேட்கும்போது என்னடா தேவையில்லாமல் பாடல்கள் வருதே அப்படின்னு ஃபீல் பண்ண வச்சாலும் படத்தை பார்க்குறப்ப படங்களோட கதைக்குள்ளே நம்மளை மூழ்கடிச்சு நம்மளை மறக்க வச்சுருக்காங்க. படத்தில் வர எல்லா கேரக்டர்ஸுமே அவங்கவுங்க கேரக்டர்ஸில் பெர்ஃபெக்டாக அசத்திருக்காங்க. ஓவராலாக ஒரு குப்பை கதை உங்களோட பொறுமையை சுத்திச்சிருந்தாலும் கடைசியில் ஒரு குப்பத்தில் பூத்த ரோஜாவாக அசத்திருக்கு. எல்லாரும் மறந்துடாமல் படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தமிழ் படம் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.